அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த ஒரு 5 நாட்களாக நாட்டில் கர்நாடகாவில் நடக்கிற ஒரு பிரச்சனையை நீங்கள்லாம் பார்த்திருப்பீர்கள். என்ன பிரச்சனை என்று சொன்னால், அங்கே உள்ள அரசாங்கத்தினுடைய 2 கல்விக்கூடங்களில், கல்லூரிகளில் முஸ்லீம் பெண்கள் ஹிஜாப் அணிந்து, முகத்தை மூடிக்கிட்டு வரல, முகம் தெரியக்கூடிய வகையிலான ஹிஜாப் அணிந்து முகத்தை மூடிக்கிட்டு வந்து தடுத்த ஒரு நியாயம் இருக்குன்னு யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஒரு அடையாளப்படுத்திருக்க வேணும்னு சொன்னால் அது ஒரு ரீசன். அப்படி இல்லாமல் முகத்தை திறந்திருக்கிறாங்க, மற்றபடி உடலை மறைத்தவர்களாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி வர்றவர்கள் மாணவிகளை கேட்ட பூட்டி வெளியே நிப்பாட்டாங்க. 5 நாள் அந்த மாணவிகள் வெளியே உள்ளே விடுங்கங்கிறாங்க, விட மாட்டேங்கிறாங்க. அவங்க தினமும் போய் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, இது எங்களுடைய அடையாள உரிமை, இதில் நீங்கள் தடுக்க முடியாதுங்கிறாங்க, மாட்டேங்கிறாங்க. நேற்று அமைச்சர் பதில் கொடுக்குறாரு, உங்களுடைய மதத்தை செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு இடங்கள் இருக்கிறது, உங்கள் பள்ளிவாசலில் உங்கள் மதத்தை போய் செயல்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் சர்ச்சில் போய் உங்கள் மதத்தை செயல்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் கோயிலில் போய் உங்கள் மதத்தை செயல்படுத்திக் கொள்ளுங்கள். பள்ளிக்கூடங்கள் தான் உங்கள் மதத்தை காட்டுற இடமா? இந்த ஹிஜாப் அணிஞ்சிக்கிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு போடுறது மதத்தை போய் வழிபட போகிறாங்களாம், பள்ளிக்கூடம் தான் உங்களுக்கு அந்த இடமானு சொல்லி என்ன செய்கிறான் ஒரு மந்திரி கேட்குறான். இவன் எவ்வளோ பெரிய கூமுட்டையாக இருக்கான்னு முதல் விளங்கணும். அப்போ இதுதான் நம்முடைய காரணமாக இருந்தால் பொட்டு வச்சுட்டு வரேனே உள்ள விட்ற, அது என்னது மத சடங்கா இல்லையா? ஹிஜாபு இஸ்லாமிய அடையாளம், விட மாட்டேன். சரி, பொட்டு வச்சுட்டு வர்றாங்களே, திருநீர் பூசிட்டு வர்றாங்களே நெத்தியில், அது ஒரு மதத்தின் வழிபாட்டு முறை தானே? இது வழிபாட்டு முறை இல்லை, ஒழுக்க முறை. ஹிஜாப் ஆடை என்பது ஒரு தொழுகை இபாதத்து கிடையாது. ஆனால் நீ போடுற இந்த பூசுறது, நெத்தியில் பொட்டு வைக்கிறது, பெண்கள்லாம் பொட்டு வச்சுட்டு வர்றாங்கல்ல, அது என்னது? அதை ஏன் தடுக்க மாட்டேங்கிற? அவர் அதாவது எங்கள் மதத்துக்காரங்க அரசாங்கம் நடத்துகிற பள்ளிக்கூடம், எங்கள் மதத்துக்காரங்க அவங்க வழிபாட்டு முறைப்படி வருவாங்க. சீக்கியர்கள் கட்டி விட உனக்கு தைரியம் இருக்குதா? சீக்கியர்கள் வருவான் பள்ளிக்கூடத்துக்கு, பெரிய டர்பன் கட்டிட்டு வருவான், கத்தி வேற வச்சுருப்பான், பெரிய தாடி வச்சுருப்பான், தடுத்து பாரு பார்ப்போம். இங்கே தடுத்தா பஞ்சாப் பற்றிக்கிட்டு எறிங்க. இங்கே நீ தடுத்தாயானால் தடுக்க திராணி இருக்காண்டு நம்ம கார்த்தி சிதம்பரம் கூட கேட்டிருக்காரு இன்றைக்கி, ஏன்டா சீக்கியர் தடுப்பியாடா. அப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்மளை வேணும்ட்டே சீண்டி பார்க்குறது, முஸ்லீம்களை சீண்டி பார்த்து இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிறது உரிமை உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. 2 தடுக்கிறாங்க, எல்லா காலேஜுகளையும் தடுப்பாங்க. முன்னோட்டம் வெள்ளோட்டம் பார்க்குறாங்க, நாங்கள் மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்கிறாங்க, உலகம் பூரா இது ஒரு இஷ்யூ ஆகிட்டு இருக்குன்னு வைங்களேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், வரக்கூடிய காலங்கள் இது போன்று மிக மிக மோசமான நிலைகளை நம்ம சந்திக்கிற மாதிரி தான் வரும். அந்த மாதிரி தான் இருக்குது. சிறுபான்மை மக்களை அழிச்சே தீரணும், அவங்களுடைய அடையாளங்களை ஒழித்தே தீரணும்னு வெறிகுண்டு அலைகிற காட்சியை நம்ம பார்க்கணும். அதுவும் ஆட்சி அதிகாரத்தை வைத்து கொண்டு செய்கிறார்கள். ஆனால் இதற்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் இது மாதிரி நடந்த காலத்திலலாம் சரியான பதிலடி கொடுத்துருக்கிறார்கள். இதே நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், நாய்களும் முஸ்லீம்களும் வரக்கூடாதுன்னு ஒரு சத்திரத்தை எழுதி போட்டாங்க. ஒரு சத்திரத்தில், இந்த சத்திரத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? முஸ்லீமுக்கு அனுமதி இல்லை, நாய்க்கு அனுமதி இல்லை, பன்றிகளுக்கு அனுமதி இல்லை, பன்றி நாய்கள் முஸ்லீம்கள் உள்ளே வரக்கூடாது. சத்திரன்னா எல்லாம் ஃப்ரீயாக தங்குற இடம், ஃப்ரீயாக தங்குற ஒரு சத்திரத்தை கட்டி வச்சு முஸ்லீமுக்கு அனுமதி இல்லை, முஸ்லீம் இல்லைன்னு மட்டும் பரவாயில்லை, எங்கள் மதத்துப்படி நாங்கள் வழிபாடெலாம் செய்வோம்லாம், நாய் பன்றியோட சேர்த்து நாய் பன்றி எப்படி வரக்கூடாது, அப்படி வரக்கூடாது. இதை ஒரு மனுஷன் பார்த்தான், சித்திக்கு சராயின்றாள். சித்திக்கு சராய் பார்க்குற சென்னையில் இருக்கல, அந்த சித்திக்கு சராய்ங்கிற அந்த பெரிய சத்திரத்தை அவர் பார்க்குறாரு, பெரிய கோடீஸ்வரர். அவர் என்ன செய்கிறாரு? அந்த சென்ட்ரலில் முக்கியமான இடத்துல அந்த இடத்த வாங்கி அவர் அந்த சத்திரத்தை கட்டி ரொம்ப குறைந்த இப்போ பாலம் கட்டுறதுனால என்ன செய்கிறாங்க, மெட்ரோனால் அது ஒரு மதிப்பிலேருந்து போயிடுச்சுன்னு வைங்களேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் வேண்டாலும் வரலாம், முஸ்லீம்கள் வெளியூர்ந்து முஸ்லீம்களுக்கு தங்குறதுக்கு வேணும்னா பல பல கோடி மதிப்பு, இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் பல 1000 கோடி மதிப்பு உள்ள அந்த இடத்தை அதை வாங்கி அல்லாவுக்காக அதை முஸ்லீம்கள் இலவசமாக தங்கிக்கலாம், 3 நாளைக்கு இலவசமாக தங்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் ஒரு நாளைக்கு ரீசனபிளாக 25 ரூபா இந்த மாதிரி குறைந்த காசு வாங்கிட்டு என்ன செய்வாங்க தங்குறது. கண்டிப்பாக தொழுவணும் தங்குற ஆளுக்குன்னு அந்த விதி எல்லாம் போட்டு செஞ்சாங்க. எதுக்குன்னு கேட்டால், நீ இந்த மாதிரி ரோஷத்தை படுத்தினாயானால் நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய மக்கள் நாங்கள் எங்களுக்கு கல்லூரி உருவாக்க முடியாது, ஒன்றை நம்ம படிக்கணுமா? அடே, இந்த கல்லூரி உருவாக்குங்கிற அரசியல் சாசனத்தை உரிமை இருக்கிறது. அப்போ நாம் என்ன செய்யணும்? இவங்களை நம்பி அந்த கல்விக்கூடத்துக்கு அனுப்பாமல் நாம் நம்ம நம்ம மக்களுக்காக கல்விக்கூடங்களை உருவாக்கணும். கர்நாடகாவில் இப்படி செஞ்சிட்டான், நாளைக்கு இங்கேயும் வரலாம். யாரையும் நம்ப இயலாது, எந்த ஒரு ஆட்சியும் நம்பவே இயலாது. அவங்க ஓட்டுக்காக என்ன செய்வாங்க? அந்த அதிகமான மக்கள் ஓட்டு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அவங்க மாறிக்கிடுவாங்க. நம்ம சின்ன மக்கள், நம்ம ஓட்டு கம்மி தான். அதனால் இந்த மாதிரியான தூர நோக்கோட நம்மளை என்ன செய்யணும், அங்கங்கே அந்த அவங்களோடு சேர்ந்து படிக்கக்கூடிய கல்விக்கூடங்களுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக நாம் அது வருவதற்கு முன்னாடி என்ன செய்யணும், அதை உருவாக்கி கொண்டு இருக்க வேண்டும், விழிப்போடு இருக்கிறதுக்கா ஒரு விஷயம். இது போக இதே மாதிரியான ஒரு விஷயம் இதே நேரத்தில் இலங்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது, சிலோன்லையும் நடந்து கொண்டு இருக்குது. சிலோனில் ஒரு இந்துக்கள் நடத்தக்கூடிய வடகிழக்கு மாநிலத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடம், அதில் முஸ்லீம் பெண்கள் வந்து ஆசிரியராக இருக்கிறாங்க நீண்ட நெடுங்காலமாக. அவங்க ஆசிரியராக இருக்கும்போது ஹிஜாபோடு வந்து முறையான ஆடை அணிந்து கொண்டு ஆசிரியராக இருக்கிறாங்கல்ல, திடீர்னு கிளப்புறாங்க அங்கே வரக்கூடாது முஸ்லீம் பெண்கள் வர்றதான்னு என்ன செய்யணும், புர்காவெல்லாம் கலட்டி விட்டு தொப்புலாம் தெரிகிற மாதிரி நாங்கள் போடுற மாதிரி தொடை தெரிகிற மாதிரி ஆடை அணிந்து கொண்டு தான் வரணுமே தவிர எப்படி வரக்கூடாது, இந்த மாதிரி வரக்கூடாதுன்ட்டாங்க. வரக்கூடாதுன்னு சொன்னால் அந்த மாநில நீதிமன்றத்தை அணுகி இது சட்டப்படி உரிமை இருக்கிறது அதை தடுக்க முடியாது என்று சொன்ன உடனே அவங்க நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் போகிறாங்க. அடித்து அந்த பெண்ணை ரவுடிகளை வச்சு ஆசிரியர் அடித்து இப்போ மருத்துவமனையில் அவங்க இருக்கிறாங்க. அரசாங்கம் சிவியராக நடவடிக்கை எடுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம்? இன்னும் சொல்ல போனால் இலங்கை மக்களுக்கு ரொம்ப விழிப்பு ரொம்ப தேவை. ஏனென்று கேட்டால் இலங்கையில் உள்ள தமிழர்கள் வந்து ரெண்டு வகை இருக்கிறாங்க. நான் பல தடவை இதை சொல்லியிருக்கிறேன். ஒரு சாரார் வந்து மலையக தமிழர்கள், அவங்க வந்து நம்மளை மாதிரி அப்பாவி மக்கள், நல்ல இணக்கமான மக்கள். இந்த வடக்கு பக்கம் இருக்கான் பாருங்க, அவன் காவியிலையும் ஊறி போனான். அவனை மிஞ்சின யார் கிடையாது. அந்த அப்படி பார்ப்பனிய சித்தாந்தத்தில் ஊறி போனவன் யார்? வடக்கு பகுதியில் உள்ள. அதனால தான் முஸ்லீம்களை அடித்து விரட்டினது பிரபாகரன்லாம். அந்த பகுதியில் உள்ளவர்கள் வந்து தமிழன்னு கூட பார்க்க மாட்டாங்க. நேற்று கூட ஒருத்தன் அறிவிச்சிருக்கிறான், ஒரு அமைச்சர், அங்கே உள்ள பகுதி அமைச்சர், தமிழ்நாட்டு மீனவர்கள் எங்கள் பகுதிக்கு வந்தால் நாங்களும் அடித்து விரட்டுவோம் அரசாங்கம் நம் மீன் 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 கத்துறான் அவனுக்காக வேண்டி. அங்கே உள்ள தமிழர்களுக்காக வேண்டி இவன் என்ன செய்கிறான், குரல் கொடுக்குறான். தமிழர்ன்றால் மலையக தமிழர்களுக்கு குரல் கொடு, இங்கேருந்து பிழைக்க போன தமிழ் அங்கே இருக்கிறான் அவனுக்கு குரல் கொடு. இவன் யார் என்று கேட்டால் ஒரு பூர்சுவா மாதிரி ஆள். அந்த பகுதி எல்லாத்துக்கும் அந்த காவி ஊறி போயிருக்கும். இந்த யாழ்ப்பாணம் பகுதியை சேர்ந்தவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு அந்த காவி சிந்தனை அப்படி முழுமையாக நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு இருக்கும். அது அது வந்து இப்போ அந்த அவங்களோட விடுதலை புலிகளோட அரசாங்கம் சண்டை போட்டு இருக்கும்போது நமக்கு எதிர்ப்ப வெறுப்பை காட்டலை. ஏன்னா நம்மளையும் பகச்சிக்கிட்ட என்ன செய்கிறது, இப்போ ஒடிச்சு முடித்த உடனே என்ன செய்கிறாங்க, இப்போ நம்மளோட எதிர்த்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுங்கிறாங்க. இது நல்லா விளங்குன அந்த மக்கள் அவங்க ஏன் கல்விக்கூடம் உண்டாக்கலை? அங்கே பெரிய பெரிய தனவந்தர்களுக்கு தானே செய்கிறாங்க. இலங்கை மக்களுக்கு இதுதான். இது வந்து உங்களுக்கு அந்த குறிப்பாக ராஜபக்சேவுடைய ஆட்சியில் வந்து ரொம்ப பெரிய கொடுமை, இஸ்லாத்தை ஒழிச்சு கட்டுன்னு தீவிரமாக இருக்கிறான் அவன். ரெண்டு பக்சேக்களும் சேர்ந்து கொண்டு ஒரே நாடு ஒரே சட்டம்னு சொல்லி நம்முடைய எல்லா விதமான அடிப்படையும் தகர்க்கிறதுக்காக வேண்டி மோடியை மிஞ்சின ஒரு ஆட்சி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இனிமேலாவது நீங்கள் இலங்கை மக்கள் விழிப்புணர்வு பெற்று இவங்களோட சங்காத்தத்தை முறித்து கொண்டு உங்களுக்கு ஆதரவு குரல் கொடுக்கல பாருங்கள். அந்த பத்திரிகை போல் எல்லாமே வந்து இந்த ஆசிரியர் அடித்து விட்டு அந்த கல்லூரி முதல்வரை இந்த பொம்பளை அடிச்சுங்கிறாங்க. 1000 பேர் திரண்டு இருக்கிற இடத்துல வந்து இந்த பொம்பளை அடிச்சு இப்போ தலைப்பு செய்து போடுறாங்க தமிழ் பத்திரிகை. அங்கே உள்ள தமிழ் பத்திரிகைலாம் எல்லாம் விஷம். அங்கே உள்ள அவ்வளோ வெறுமை என்னது, தமிழன் என்று நினைத்தவனா கத்துனான்னு சொன்னால் அவர்களை இப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. மலைவாழ் மக்கள் மலையக தோட்ட தொழிலாளர்கள்னு சொல்கிறோம்ல, அவங்க நம்மளை மாதிரி சிந்திக்கக்கூடிய மக்கள், இங்கேருந்து பிழைப்பு தேடி போனவர்கள், இவனுங்களை கணக்கில் எடுத்துக்கிறவே கூடாது. நான் ஒரு இனம் தான் இருக்கணும், அந்த மண்ட கணத்தினால தான் அடி வாங்கினாங்க. இப்போ மறுபடியும் நம்ம மக்களுக்கு வந்து அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் ஆக்க வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இனிமேலாவது இந்த இலங்கை மக்கள் விழிப்புணர்வு அடைந்து நீங்கள் ஒரு கல்லூரி உருவாக்குற பெரிய விஷயமா, பெரிய பெரிய யூனிவர்சிட்டி அளவுக்கு உண்டாக்கி வச்சுருக்கிறாங்க காத்தாங்குடியிலாம். அந்த பகுதியில் வடகிழக்கில் உண்டாக்க முடியாதா? உண்டாக்குங்க, ஏன் அவங்கள்ட்ட கஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க என்பதைத்தான் அவர்களுக்கு ஒரு அறிவுரையாக சொல்லிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.